டீமன்ஸோட பட மேல ஃபுல் அட்டாக் செய்யும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆல்ரெடி அந்த கிங்கோட ஆலியன்ஸ் வேற தூக்கடிச்சுட்டேன் அப்போனா இதுக்கு நாங்க ஏதாச்சும் ஒரு பிளானையும் போடணும் சரி இதுல வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அதாவது சப்ளைஸ்க்கு பரவாயில்ல நீ வந்து உண்மையிலேயே புத்திசாலியா இருக்க என்னதான் எங்களுக்கு இவாலியஸ்ல இருந்து நிறையவே கிராப்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சாலும் எங்களுக்கு அந்த பஞ்சம் அது வந்து இன்னமும் இருக்குதா செய்து ஏன்னா அது வந்து பத்தல இந்த மொத்த ஆர்மியும் ஃபீட் பண்றதுக்கு அதனாலேயே வாட் டைம்ல இந்த ஃபுட்டு வந்து அவளைக்கும் யாருக்குமே பத்த மாட்டேது அதனால நான் என்ன ஆசைப்படுறேன்னா அதை பத்தி நீ கொஞ்சம் பேசு அப்படின்னா நீங்க சொல்றபடி பா பார்த்தா அந்த ஜெனோபியாவோட லீடர் கிட்ட நான் டைரக்டா பேசணும் அதுதானே ஆமா கரெக்டா தான் சொல்றேன் அதாவது என்னோட பொசிஷன்ல இருந்து நீ பேசணும் நான் நினைச்ச மாதிரியே தான் நீங்க எப்பயுமே இம்பாசிபிளான ஜாபா தான் எனக்கு கொடுக்குறீங்க ஆனா ஹியூமன்ஸ் வந்து ஒத்துப்பாங்களா அதாவது இந்த மாதிரி பேச்சுவார்த்தை பண்றதுக்கு டீமன்ஸ் கூட அதனால்தான் நான் வந்து இந்த ஜாப உனக்கு கொடுக்குறேன் ஆனா நான் இன்னமும் அந்த இவாலேச முழுமையா கட்டலையே நீ இவாலேச பத்தி கவலைப்படாத அந்த பொறுப்பை நான் பாத்துக்கிறேன் சோ அதனால நீ வந்து ட்ரிப்புக்கு போறப்படு நான் சொன்ன விஷயத்த பண்ண பாரு இதுக்கப்புறம் அவன் உட்காந்து இருக்கும் போதே அந்த போர்டிமனும் கத்

ஹெல்ப் பண்றது அதனால ஐக்கு நான் வந்து உங்க கூட வரலாம்ல அந்த ஜேர்னிக்கு அப்பனா நான் வரக்கூடாதா நான் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உன்னால எதுவும் அந்த அளவுக்கு உதவி செய்ய முடியாது அதனால வாயை மூடு ஆனா நான் என்ன ஆசைப்படுறேன்னா இந்த மாதிரி டைம்ல நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் எனது நாங்க வந்து இங்க இருக்கணுமா ஆமா நீங்க ரெண்டு பேருமே இவாலியஸ்ல இருக்கணும் இவாலியஸ்ல இந்த ரீசெண்டா அங்க இங்கன்னு போற அகதிங்க அவங்களும் சில பல விதேசமான ஆளுங்களும் அங்க இங்கன்னு திரியுறாங்க அவங்க எல்லாருமே தான் வராங்க சோ அது எல்லாத்தையுமே நீங்க தான் மேனேஜ் பண்ண போறீங்க அதே மாதிரி ஜீரன் உன்னோட ஹியூமனோட பொறுப்பு என்னன்னா இந்த சிட்டியை வந்து நீ சேஃபா பாத்துக்கணும் அப்போனா ஹியூமன்ஸ் வந்து தப்பான நந்து ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க மூஞ்சிலே நான் குத்துறேன் என்னால எவ்வளவுக்கு முடியுமோ அவளைக்கு குத்தி அப்படியே அவங்கள ஜெயில போட்டுறேன் அதுக்கப்புறம் என்ன வந்து ப்ளேம் பண்ண கூடாது ஓகேவா இந்த மாதிரி நான் வந்து தப்பான விஷயம் பண்றேன்னு ஏய் நான் வந்து என்ன சொல்றேன் அதாவது நீங்க வயலண்டா இருக்க கூடாது புரியுதா இல்ல இல்ல என்னால அப்படி எல்லாம் பண்ண முடியாது ஆனா நான் உங்களை பத்தி ரொம்ப கவலைப்படுறேன் நாங்க இல்லாம நீங்க வந்து சேஃபா இருப்பீங்களா நான் இந்த சிட்டில இருந்து என்ன பண்ண போறேன் எனக்கு அவளைக்கும் எதுவும் தெரியாது வந்து கவலையே படாத உனக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலையும் தயார் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி உனக்கு ஏதாச்சும் டவுட்டா அதுல இருக்க விஷயத்த பச்சு தெரிஞ்சுக்கும் ஆனா எனக்கு வந்து சரியா தெரியல அதாவது என்னால அதை ஃபாலோ பண்ண முடியுமா இல்லையான்னு இல்ல நீ வந்து அதை பண்ணி தான் ஆகணும் அங்க அந்த டீமன் பண்ண சொல்றா உங்களுக்கு வேற ஏதாச்சும் அதாவது செக்யூரிட்டிக்கு மாதிரி ஆளுங்க வேணும்னா சொல்லுங்க இந்த இடத்துல நான் வந்துடுறேன்னு அப்படின்னா நானும் வருவேன் இந்த சிட்டில வந்து எல்லாரையுமே என்னால மேனேஜ் எல்லாம் பண்ண முடியாது எனக்கு அந்த மாதிரி தோணல அதாவது இவங்கள மேனேஜ் பண்ண முடியுமான்னு அதனால வேற யாராச்சும் அதுக்கு போட முடியுமா நான் வந்து உங்க கூடிய வந்துடுறேன்னு இல்ல நான் நம்புற ஆளுங்க அது நீங்க தான் சோ தான் இந்த சிட்டியோட பிரண்ட் லைன்ல இருந்து எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ண முடியும் சோ நான் உங்களை தான் நம்புறேன் சரி இதுக்கான பதில சொல்லுங்க ஆஹ் நான் வந்து மேனேஜ் பண்றேன் எங்களோட பெஸ்டியை நாங்க கொடுக்கறோம் இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே போயின்னு இருக்கும் போதே அங்க சாட்டி சொல்றான் எனக்கு வந்து கொஞ்சம் சேடா இருக்குப்பா அதாவது அவங்க ரெண்டு பேருக்கும் ஆனா அவங்களுக்கு வண்டி நீ ஏன் கூட வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சா தான் அவங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனையே உண்டாக்குவாங்க இந்த சைடு அவங்கள காட்டுறாங்க அவங்களுக்கும் தெரிஞ்சு போயிடுது சாட்டியும் அந்த ஜேர்னிக்கு போயிருக்கானு ஐக்கு இதுக்கு வந்து நான் அவங்கள மாணிக்கவே மாட்டேன் அவங்க அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த சவுண்டு இவனுக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஆமா என்னாச்சு ஆச்சு அதுவா ஒன்னும் சரி இந்த ஜெனோபியா அந்த கண்ட்ரி வந்து எப்படி இருக்கும் அது ஒன்னும் கண்ட்ரில அது ஒரு சின்ன ட்ரேடிங் பாட்டு தான் அது ஒரு ட்ரேடிங் சிட்டி சவுத்துல இருக்க ட்ரேட் பெடரேஷன் என்னது ட்ரேட் ஃபெடரேஷனா அது என்னது அது வந்து ஒரு ட்ரேட் பண்ற சிட்டி தான் அங்க வந்து டிஃப்ரெண்டான கிராப்ஸும் இருக்கு ஏன்னா அங்க இருக்கிற கிளைமேட் அது வந்து ரொம்ப வார்மா இருக்கும் நீங்க என்ன சொல்றீங்க அங்க வந்து நிறையவே ஃப்ரூட்ஸும் வெஜிடபிளும் இருக்கும் அதுதானே அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா ஜெனோபியா அதுல வந்து எல்லா விஷயமும் இருக்கு இப்போ எல்லா விஷயமும் என் தான் இருக்கு இப்போ எல்லா விஷயமும் என்னோட நெகோசியேஷன் ஸ்கில்ல தான் இருக்கு அப்படின்னா இந்த டீமன் ஆர்மியும் ஹியூமன்ஸும் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ட்ரீட்டிய போட்டிருக்காங்களா ஆனா இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நாங்க போடல அப்படின்னா இது உண்மையிலேயே ஈஸியா இருக்காது அதுதானே அதனால தான் நான் வந்து உன்ன கொண்டு வந்திருக்கேன் அதாவது டீமனுக்கும் ஒரு ஹியூமனுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா போகுதுன்னு ஏன்னா ப்ராபபிளி நம்ம கிட்ட ஃபுட் இல்லைன்னா கண்டிப்பா நம்மளோட ஆர்மி வந்து கிங்கோட ஆலியன்ஸ் கிட்ட தோத்து போயிடும் இப்போ எல்லாமே அந்த நெகோசியேஷன் தான் டிபெண்ட் ஆயிருக்கு இதே மாதிரி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க முன்னாடி ஏதோ ஒரு கும்பலும் அங்க போற அந்த வண்டி மேல தாக்குதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே எல்லாருமே தாக்குங்க நம்மளோட மிஸ்ட்ரஸ் நம்ம தான் காப்பாத்தணும் ஆனா அங்க இருக்கிற ஆளுங்க ரொம்ப ஸ்டென்தாவும் பலசாலியாவும் இருக்காங்க சோ இதனால யாரெல்லாம் அப்படியே தாக்க வராங்களோ அவங்கள அப்படி போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க இதே மாதிரி போட்டு தள்ளியா அந்த குண்டனும் அப்படி உள்ள போய் பாக்குறான் பார்க்கலாம் யார் வந்து உள்ள இருக்காங்க பரவாயில்லையே நான் எதிர்பார்க்கல இதுக்குள்ள ஒரு அழகான லேடி இருப்பானு இப்படி இவன் பாத்துனு இருக்கும்போதே அந்த பர்சனை வேற யாரோ தாக்குறாங்க அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு கயிறு மாதிரி இருக்கிற விஷயத்திலயும் மாட்டிக்கிறாங்க அங்க ஐக்கு வந்து கேக்குறான் ஆமா நீங்க வந்து நல்லா இருக்கீங்கள அப்புறம் தான் அவனுக்கு தோந்து அட சாட்டி இந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் சாட்டி மாதிரியே இருக்கா அவங்க மத்தவங்க தாக்கலன்னு வராங்க யாராவ அவனை புடிங்க ஆனா அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாரையுமே அப்படியே புடிச்சு போட்டுறான் அங்க அவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல அதாவது யார் இவன் வந்தான் எல்லாரையுமே ஒரே செகண்ட்ல தோக்கடிச்சுட்டு போயினே இருக்கான் அங்க மத்தவங்களையும் அவன் வந்து ஹீல் பண்ணி விடுறான் ரொம்ப நன்றி எங்களை காப்பாத்தினதுக்கு அங்க வந்து இதுக்கு எப்படி ரீபே பண்றதுன்னு எனக்கு சரியா தெரியல ஹீல பரவாயில்ல இருக்கட்டும் அங்க சாட்டி மாதிரியே இருக்கிற அந்த பொண்ணை வந்து அவளை இன்ட்ரடியூஸ் பண்றா என்னோட பேரு யூரியா ஆக்டிவ் நம்ம இவ்வளவு

நான் வந்து ஒரு மேஜ் என்னோட பேரு ரூயிக் அப்படின்னு சொல்றான் இவளோட பேரு சாட்டி அதே மாதிரி நாங்க எதிர்பார்க்கல பிரின்சஸ் கூட வந்து நாங்க அப்படியே போவோம் அங்க யூரும் கேக்குறா ஆமா சாட்டி இதுதான் முதல் முறையா அதாவது நீங்க கேரேஜ்ல போறது ஆமா இதுதான் ஆமா எனக்கும் அதேதான் ஏன்னா நானும் முதல் முறையா இப்பதான் அந்த மாதிரி போயின் இருக்கேன் என்ன விஷயம் அதாவது எதுக்கு ஜெனப விட்டு போறீங்க ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இல்ல இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் உன நான் மேரேஜ் பண்ற மாதிரி இருக்கு ஆனா அது வந்து வேலைக்காவல ஏன்னா அவருக்கு என்ன பிடிக்கலையா ஆனா நான் எதிர்பார்க்கல அதாவது இந்த உலகத்துல இந்த மாதிரி மேன்ஸும் இருக்காங்கன்னு ஏன்னா உங்கள மாதிரி ஒரு பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க இல்ல அப்படி இல்ல அதாவது நான் தான் வேணாம் அப்படின்னு சொன்னேன் ஆனா நல்ல நான் வந்து அப்படி சொன்னேன் இதுக்கப்புறம் அவங்க பைனலி அந்த ஏரியா வராங்க நான் வந்து உங்களுக்காக சில பல கெஸ்டியும் கொண்டு வந்திருக்கேன் ஓ நீங்க தானா என்னோட டாட்டரோட உயிரை காப்பாத்தினது அதுக்கு ரொம்ப நன்றி என்னோட பேரு எல்ட்ரியா ஆக்டிவ் உங்க ஐக்கும் அதே விஷயத்தை தான் யோசனை இருக்கான் அதாவது எல்ட்ரியா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காங்க இவங்க தான் அந்த பெடரேஷனோட லீடரும் ஆனா எனக்கு வந்து லக் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களோட டாட்டரை காப்பாத்தி இங்க வந்திருக்கேன் அங்க எல்ட்ரியாவும் சொல்றாங்க ஹே யூர் உன்னால வெளியில போக முடியுமா அதாவது நான் வந்து இவரு கூட கொஞ்சம் தனியா பேசணும் சரி நான் வந்து அதே மாதிரி பண்றேன் அங்க போனக்கு அவங்க கேக்குறாங்க ஆமா இந்த மாதிரி என்ன விஷயம் அதாவது என்ன வந்து நீங்க எதுக்கு பாக்கணும் என் கிட்ட இருந்து என்ன தேவை அந்த டீமன் ஆர்மிக்கு இது கேட்ட ஐக்கு ரொம்ப ஷாக் ஆகுறான் அட எப்படி உங்களால நான் வந்து டீமன் ஆர்மியோட ஒரு பகுதி அப்படின்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது ஏன்னா ரூய்க் அப்படின்னு எந்த விதமான மேஜியும் நான் கேள்விப்படல அங்க இருக்கிற மாதிரி இதுக்கும் மேல கிங்கோட ஆலியன்ஸும் வந்தாங்களா சண்டை போடுறதுக்கு அப்போ உன்ன மாதிரி ஒரு பவர் பவர்ஃபுல்லான ஆளுங்களும் அங்க கண்டிப்பா இருந்திருப்பாங்க அதுலயே எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ வந்து போய் சொல்றேன் சரி சொல்லு என்ன விஷயம் எதுக்கு என்ன பாக்கணும் நான் வந்து சுத்தமா எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு வேலைக்கு டீமன் ஆர்மி ஒரு ஹியூமனா அனுப்புவாங்கன்னு சொல்ல போனா அப்படி இல்ல நீங்க சொல்ற மாதிரி நான் ஒரு ஹியூமன் தான் நான் நானும் ஒரு டிமன் தான் போனா நீ என்ன சொல்ல வர அப்ப நீ கம்ப்ளீட்டா அவங்களோட சைட்ல தான் இருக்கியா அப்படின்னு நல்லா சொல்ல முடியாது என்னோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஹியூமன் ஆனா என்ன வளர்த்தவர் ராம்பர்க் அவர் வந்து ஒரு டிமன் தான் சரி ஏதோ ஒண்ணு அப்போ உனக்கு வந்து என்னதான் தேவை அதாவது என் கிட்ட இருந்து நாங்க எதுக்கு வந்திருக்கோம் ஒரு ட்ரீட்டியை நாங்கள் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு வந்திருக்கோம் என்னது ட்ரீட்டியா அதுவும் டீமன்ஸ் கூடயா என்னால் அதை பண்ண முடியாது எனக்கு டீமன்ஸ் மேலே எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இல்லை இப்போ நீ என்ன சொல்கிற அதாவது டீமன் கிங் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இல்லையா ஆமாம் இப்போ வந்து ஹியூமன்ஸும் டீமன்ஸும் ஒன்றா தான் கோ எக்ஸிஸ்ட் ஆகுறாங்க தெரியுமா ஆனால் என்ன வேணால் சொல்லுங்கள் இந்த மாதிரி எனக்கு டீமன்ஸ் மேலே எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை டீமன்ஸ் வந்து ஒரு டீமன்ஸ் தான் அதனால் என்னால் அவங்கள நம்ப முடியாது அவங்க ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா நான் நம்புற மாதிரி ஆனால் ஐக்கு அந்த மாதிரி எந்த விதமான விஷயமும் இல்ல அப்பனா என்னால எதுவும் பண்ண முடியாதுப்பா ஏன்னா டீமன்ஸ் கூட நாங்க ஏதாச்சும் ட்ரீட்டிய போட்டா கண்டிப்பா அது ஒரு ரிஸ்கா இருக்கும் அந்த ரிஸ்க நான் எடுக்க விரும்பலப்பா நாங்க ஐக்கும் யோசிச்சு சொல்றான் எப்படின்னா ஒரு விஷயம் இருக்கு அதாவது நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த ரெட் பியர் பைரட்ஸ் அவங்கள மாதிரி சில பல ஆளுங்க இருக்காங்களே அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்காங்க அந்த பிரச்சனையை என்னால சால்வ் பண்ண முடியும் அப்புறம் என்ன சொல்றீங்க நீங்க ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஏன்னா அவங்க பண்ற டேமேஜ் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா அவங்க பண்ற டேமேஜ்னாலேயே இந்த என்டிஎஸ் சிட்டிக்கான பட்ஜெட்டே அப்படியே ஒரு மாதிரி டேமேஜ் ஆகுது இப்போ போற போக்க பார்த்தா இது வந்து இன்னமும் அதிகரிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி போச்சுன்னா இது மிகப்பெரிய ஆபத்தா எங்களுக்கு இருக்கும் சரி நான் வந்து ஒத்துக்கிறேன் அதாவது நீ சொன்ன மாதிரியே இதை பண்ண இந்த பைரட்ஸ நீ புடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு ரெண்டாவது ஒரு கண்டிஷன் இருக்கு அது என்னன்னா நீ யூர் என்னோட டாட்டரை நீ கல்யாணம் பண்ணனும் இதை கேட்டோன்னே ஆளு ஷாக் ஆகிறான் அது எதுக்கு நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அது வந்து எனக்கு சுத்தமா புரியல நான் ஏன் இப்படி சொல்றேன்னா நான் ஒரு ஹியூமன் தான் இருந்தாலும் டீமன் ஆர்மியோட ஒரு பங்கு நான் எனக்கு வந்து நல்லாவே புரியுது நான் எதுக்கு தெரியுமா அப்படி சொல்றேன் நீ வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் லாயிலாகவும் இருக்க கண்டிப்பாக இதனாலேயே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ டீமன் லார்ட் ஆர்மியோட ஒரு லீடராகவும் மாற வாய்ப்பு இருக்கு அப்படி நீ மாறிட்டனா டீமன்ஸுக்கும் அதாவது எங்களுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஸோ அதனால ஃபெட்ரேஷேஷனோட லீடராக நான் வந்து இதை டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால எல்லாமே கரெக்டாக தான் போகும் இப்படி இவங்க யோசனை இருக்கும் போதே அங்கே பின்னாடி ஒரு பர்சன் வந்து சொல்றான் அந்த ரெட் பைரட்ஸ் வந்து போட்ட அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து இப்பயே தடுத்தாகணும் இந்த சைடு அங்க இருக்கிற ஆளுங்களும் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறாங்க போங்க போய் உள்ள இருக்கிற பணத்தையும் பொண்ணுங்களையும் கொண்டு வாங்க அதே மாதிரி அங்க இருக்கிற ஆளுங்களையும் நிறைய பேர் அப்படியே கொள்ள ஆரம்பிக்கிறாங்க அங்க ஒன்னு அனௌன்ஸ் பண்றான் நம்ம வந்து எப்படியாச்சும் தப்பிச்சாவனும் எல்லாருமே இந்த சைடு வாங்க ஆனா திடீர்னு அங்க இன்னொரு ஒரு பர்சன் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான் கரோசா திருமோமணி அங்க கரோசாவும் சொல்றான் யாரெல்லாம் எல்லாமே ஒத்துக்கலையோ அவங்க எல்லாருமே நீங்க போட்டு தள்ளுங்க இதே மாதிரி அந்த இடமும் நாசமாகுது இந்த சைடு அங்க எல்ட்ரியாவும் கேக்குறான் ஆமா என்ன என்னோட கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கிறியா ஐக்கும் வந்து பாக்குறான் அந்த ஏரியா தரமாட்டமா அழிஞ்சிருக்கு அங்க ஐக்கு முன்னாடி ஒரு பர்சன் ஒரு காவனை காப்பாத்தியும் விடுறான் ஆமா என்னதான் மத்தவங்களா எங்க ஒரே ஒரு ஷிப் வந்தது எல்லாரையுமே தாக்கிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சது என்னது ஒரே ஒரு ஷிப்பா இல்ல தம்பி நீ அவளைக்கும் அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ண கூடாது கரோசா வந்து ஒரு மேஜ் ஏன்னா அவங்க நாங்க எதிர்பார்க்காத போது திடீர் பயங்கரமான அட்டாக்ஸ் லான்ச் பண்றாங்க சரி அப்பனா அவங்க அடுத்த வாட்டி அட்டாக் பண்ணும்போது நம்ம நம்மளோட கவுண்டர் அட்டாக்க கொடுக்கலாம் சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்மளோட ஆளுங்களை நம்ம தயார் பண்ணனும் சோ வெப்பனையும் ஆளுங்களையும் நீங்க தயார் பண்ணுங்க இதே மாதிரி அங்க ஆளுங்களையும் தயார் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்க சாட்டியும் சொல்றான் நான் இந்த இதுல வந்து அவளைக்கும் யூஸ்ஃபுல்லா இருப்பேனா எனக்கு சரியா தெரியல வேணா அவங்க எல்லாருக்குமே ஒரு மீல சமைப்பா சரி நீ வந்து அப்படியே பண்ண ஆனா அவளைக்கும் ஹார்டா உன்ன புஷ் பண்ணிக்காத ஓகேவா அங்க சாட்டியும் உள்ள போறான் ஆனா சாட்டியை பார்த்து அவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க யூரு நீங்க வந்து என்ன பண்றீங்க நான் யூர் இல்ல அதாவது ரூய் கூட வந்த ஒரு கெஸ்ட் தானா நான் எதுக்கு வந்தா அதாவது ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு வந்தேன் நீங்க ஹெல்ப் பண்ணலாம் ஆனா அதுக்கப்புறம் எங்களை வந்து கத்துவாங்க அதனால வேணாம் ஏன்னா கெஸ்ட் ஹெல்ப் பண்ண விடுறது நல்லதா இருக்காது இதுக்கப்புறம் அங்க யூர் வந்து கேக்குறேன் ஏங்க நம்ம வந்து கொஞ்சம் பேசலாமா கொஞ்சம் தனியா வாங்க இந்த சைடு அவளும் நான் வந்து அந்த மேரேஜை பத்தி எல்லாம் பேசலான்னு வந்தேன் இதை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க வந்து சொல்லிட்டாங்களா நம்ம வந்து இதை பத்தி நம்ம அப்புறமா சொல்லிக்கலாம் ஆனா நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் ஏன்னா நான் உங்களை பார்த்த ஃபர்ஸ்ட் பார்வையிலேயே லவ்ல விழுந்துட்டேன் ரொம்ப ஆசையா இருக்கேன் அதாவது நீங்க என்னோட ஹஸ்பண்டா இருப்பீங்களா நான் இதை உண்மையிலேயே சீரியஸா சொல்றேன் என்ன சொல்றீங்க அதாவது நம்ம சந்திச்சே ஒரு பன்னெண்டு அவர் தான் இருக்கும் அதுக்குள்ளேயவா நம்மளை பத்தி அவளைக்கும் நம்மளுக்கே தெரியாது அப்படின்னா உங்களுக்கு என்ன பிடிக்கலையா இல்ல இல்ல அப்படி இல்ல அப்பனா நான் உங்களுக்கு ஒரு தோல்லையா இருக்கேனா உங்க சாட்டியும் இதை பார்த்துக்கணும் யோசிக்கிறான் நோபல்ஸ் வந்து உண்மையிலேயே வீட்லயும் அமேசிங்கா இருக்காங்க நான் பார்த்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட ப்ரொபோசல ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்க ஆனா எதுக்குன்னு தெரியல எனக்கு ஒரு மாதிரி ஸ்டேஞ்சா ஃபீல் ஆகுது அப்படியே அவ போக ஆரம்பிக்கிறான் ஹைக்கு அவங்க பார்க்கறான் ஒரே ஒரு நிமிஷம் ஆனா வெளியில வந்து பார்த்தா யாருமே அங்க இல்ல இந்த சைடு சாட்டியும் அவங்க மார்க்கெட்ல போய் நிற்கா அவன் வந்து ஏதாச்சும் இன்கிரீடியண்ட்டை தேடி ஆகணும் அதனால நம்ம ஹைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆவாரு ஏன்னா நான் வந்து அவரோட சர்வன்ட்ல இதே மாதிரி இன்கிரீடியண்டா வாங்கி நிற்கும் போதே பின்னாடி அந்த பர்சனை பார்த்து நிற்கான் இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு அந்த பர்சன் இவங்க ரெண்டு பேருமே பிடிச்ச போடுறான் அதுக்கப்புறம் சாட்டி எழுந்து பார்க்க போது அவ வேற ஒரு இடத்துல இருக்கா இடம் முழுக்க ஆளுங்களும் பேசுறாங்க கேப்டன் சொன்னேன் அதே பொண்ணு தான் இங்க பிடிச்ச அந்த பர்சன வரா எல்லாருமே நகர்ந்து போங்க இந்த பொண்ணு நான் தான் பிடிச்சேன் இப்ப கேப்டன் வந்து ரொம்ப சந்தோஷமாக்கப் போறாரு ஏன்னா ஆஃப்டர் ஆல் அந்த லீடரோட டாட்டர் ஆச்சே இந்த பொண்ணு அந்த சேட்டிக்கும் புரியுது அப்புன்னா இவங்க வந்து என்ன யூர் அப்படின்னு நினைச்சிருக்காங்க போல அங்க சேட்டியும் அப்படியே ஓட ஆரம்பிக்கிறா வெளியில வந்து பார்த்தா தான் தெரியுது இவ இருக்கிற ஏரியா அது வந்து ஒரு கடல்ல இருக்கு பார்த்தா இவ ஷிப்ல இருக்கா சேட்டீ இங்க வசம மாட்டிக்கதோட இங்கு இந்த பிசோட முடியுது இந்த எபிசோட் இது வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் புடிச்சா பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டு அப்படியே நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலயா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இது கத்த வர எபிசோட்ல நோட்டிபிகேஷனா வரும் இப்போதான் இந்த அனிமே வேற லெவல்ல போகுது இதுக்கப்புறம் வர எபிசோட்ல உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் வாரு என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அப்படி இப்படின்னு போச்சு சோ இப்போ கொஞ்சம் விறுவிறுப்பா போகுது சோ வெயிட் பண்ணி பாருங்க சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க இந்த எபிசோட் எப்படின்னு சொன்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாய்னரா